நாச்சிய பண்ணு நாச்சிய பண்ணு. ஏய் பேச்சேப்பா, வாடா 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 வாடா. என்னடா இது, ஏன் இப்படி ஆயிட்ட? உன்னை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்குடா. அது கிடக்குது விடுங்க அண்ணே. ஆமா நீங்க நல்லா இருக்கீங்கள? ரொம்ப நாள் கழிச்சு என் சந்தோஷம் என்கிட்டே திரும்பி வந்துருச்சுடா. ஆமா சுந்தரம்மா வரலையா? வரலன்னு அவன் மாறவே இல்லை, இன்னும்தே மோசமா போயிட்டான். அண்ணே முதல்ல என் மயங்களை கூப்பிடுங்கண்ணே, பார்க்கணும்னு கடந்து தவிக்குத. கூப்பிடுங்கண்ணே. விசு, ராமு, விஸ்வநாதன், ராமமூர்த்தி. ஓ மை காட், எங்களை ஆசீர்வாதம் பண்ணி சித்தப்பா. மகாராஜன்களா இருங்கப்பா. காரைக்குடி திரு இள நாச்சியப்பன் மறைந்த திருமதி மெய்யாத்தா தம்பதிகளின் மூத்த மகனான விஸ்வநாதன் என்கிற விசுவிற்கும், சென்னையைச் சேர்ந்த திரு வெள்ளையப்பன் திருமதி துர்காதேவியின் மூத்த மகளாகிய மதுமிதாவிற்கும், அங்கனமே திரு நாச்சியப்பன் தம்பதியரின் இரண்டாவது மகன் ராமுவிற்கும், திரு வெள்ளையப்பன் துர்காதேவி தம்பதியரின் இரண்டாவது மகள் வைஷ்ணவிக்கும் திருமணம் செய்வதென்று தீர்மானித்து, வரும் தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் விஸ்வநாதன் மதுமிதா திருமணத்தையும் அடுத்த முகூர்த்தத்தில் ராமமூர்த்தி வைஷ்ணவி திருமணத்தையும் நடத்தி வைக்க சம்மதித்து நேர்படுத்துங்க. என்ன கிருஷ்ணவேணி அம்மா, எதுக்கு தனித்தனி முகூர்த்தம்? ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல ரெண்டு கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? கூடவே கூடாது. ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல ரெண்டு கல்யாணம் நடந்தா அதுல ஒண்ணுதான் தழைக்கும்ங்கிறது சம்பிரதாயம். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்த ரெண்டு கல்யாணமும் நல்லாவே இல்ல. ஒருத்திக்கு குழந்தையே பிறக்கல, இன்னொருத்தியோட புருஷனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. சரி பாட்டிமா, நீங்க பார்த்த அந்த கல்யாணம் ரெட்ட குழந்தைகள் தான் இல்ல? அப்ப இதுல பயப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? தனித்தனியா கல்யாணம் நடந்ததுனாலதான் எனக்கு பொண்டாட்டி பாக்கியம் கிடைக்கல. கிடைச்சும் என் தம்பி நல்லா வாழணும்னு நினைக்கிற எண்ணம். அதனால என் பசங்களுக்கு ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல தான் கல்யாணம் நடக்கணும். எந்தவித மாற்றமும் இல்ல. ஐயர பத்திரத்தை மாத்தி எழுதுங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா வாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு இல்ல? நானும் என் பொண்டாட்டியும் திருப்பதிக்கு போயிட்டு எங்க பாவத்தை கைவிட்டு வந்துடும். பாவத்தையா? இருபது வருஷமா பெத்த பொண்ணு பிரிஞ்சிருந்தால அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன்னு சொல்றான். அப்படி தரடா. அப்படி இருக்கலாம், அப்படி இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன, கடவுள் நம்மளை தண்டிச்சிட போறாடா? அப்படி இல்லாட்டிதான் கடவுள் நம்மளை கைவிட்டு போறாரா? சும்மா எறி, உனக்கு பயில நாம ஒன்னு ஒரு தடந்துருக்கலாம். என்னடா கடை, எவ்வளோடா கடை? உங்க அண்ணன் கூடி கூட சமைச்சு வச்சிருக்க, ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிக் கூடாது? இது காசால சரியான விஷயம் இல்லை. அவன் பழசு எதுவுமே மறக்கல. பேரை சொன்னாலும் எரிஞ்சு விடுறான். அவன் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாவல.
அந்த வெறுப்புல ஆங்காரி ஆயிட்டா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவுதான், எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்து தொலைஞ்சிடலான்னு முடிவு பண்ண போதா உங்ககிட்ட இருந்து கடுதாசி வந்துச்சு. சரி, சாவத்துக்கு முன்னால உன்னையும் என் மயங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்த இடத்த என் மருமகள்களையும் பார்த்த சந்தோஷத்துல இங்க வந்து படுத்துட்டேன். இது பாழா போன ஜென்மம் இருக்கு, இது வாழறதுக்கு மட்டும் இல்லைண்ண, சாவறதுக்கு கூட லாய்க்கு இல்லைண்ண. வீடா போயிட்டேன், வீடா போயிட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். எனக்கு உன்னைய சுந்தரத்தை விட்டு வேற யாரா இருக்கா? தோப்பா, நீயும் சுந்தரமாலும் ஒத்துமையா வந்திருந்து நடத்தினா தான் என் பிள்ளைங்க கல்யாணம் நடக்கும். கொஞ்ச நாள் பேச்சு பண்ணா நான் காரைக்குடிக்கு போறேன். சுந்தரம் பாளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கல்யாணத்தை கூட்டு வரேன். அது வரைக்கும் நீ நாச்சிய பணம் இங்க சமாளிச்சிட்டு எனக்கு அண்ணன் இல்லைன்னு தெய்வம், நீ எது செஞ்சாலும் சரியா தானே. பாவியா, கடன் கொடுத்தது அந்த ஆள்கிட்ட, யாருகிட்ட பேசுறத கேக்குறத வச்சுக்காத. இறக்குங்கடா, பாலச்சுப்ட. இதெல்லாம் யாக்க கொடுத்த சீர்வர் சார், கடன் என்ன இருக்கோ ஓரமாக அள்ளிட்டு போங்க. கடன் தொலை தாங்காம சந்தைக்கு போறேன்னு சொல்லி ஓடி போன மனசுக்கு நான் ஒண்ணுதே தர மாட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உள்ளார இருக்கிறது பூரா அள்ளிட்டு வாடா. கதவை பையன் இறக்குங்க. குடுத்ததே நடுத்தர உட்கார்ந்துட்டாத வாப்பட்டி முட்டை. இந்த செத்து நில்லு புள்ள. எதுக்கு பூராவும் போனதுக்கு அப்புறம் நான் மாத்திரம் கிடைத்து என்ன செய்ய போறேன்? நான் ஆத்த வீட்டுக்கு போறேன். உழைச்சு நாலு காசு சம்பாரிச்சு என்னை வச்சு குடும்ப நடத்த வக்கு இருந்தா தாக்க சொல்லி அனுப்பு. அதுவும் முடியலன்னா மான ரோசம் பார்க்காம என் ஆத்தா காலில் வந்து விழு. எங்க அப்பச்சி நாலு நாய்களுக்கு கஞ்சி ஊத்தி வளர்த்துறாங்க, அஞ்சாவது வந்த கடை வாண்டியே பண்ற. பேச்சு பண்ண, பேச்சு பண்ண, நீ வாங்க நரசிட்டுக்கு பரிசு இருக்கண்ண. முத பரிசு 30 லட்சம். நீ போனா உன் கையில 2500 சொல்லி ஏமாத்திருவா. காசு என்கிட்ட இருந்துச்சு வச்சுக்க, குடும்பத்தை கட்டுக்கோப்பா நடத்துவேன். தினம் தினம் மேஞ்சலுக்கு வேணா உனக்கு 5 ரூபாய் தாரேன். சீட்டு எப்படித்தான்? இல்ல, பரிசு விழுந்தா யாராவது ஏமாத்துவாங்கன்னு சீட்டுல என் பேர் எழுதி வச்சிருக்கேன். அதனால நான் பணம் தான் தருவா. நான் உன் பொஜாதி தானே, நான் போனா கூட கொடுக்க மாட்டாங்களா? அது சரி. அப்ப பேச்சியப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த புத்தகத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி சமாளிச்சுக்கோ. அப்ப இந்த குக்கிங் நேம் சைக்ளோபீடியா எந்த எடிஷன் இப்போ? உங்களுக்கு நெனைச்சிட்டு போனாங்க வந்தேன். எதுக்குங்க நன்றி எல்லாம்? கருப்பு பணம் வச்சிருக்கவங்க அதை வெள்ளையா மாத்ததுக்காக பரிசு விழுந்த சிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. நீங்க உங்க குடும்பம் ஒத்துமே இருக்கிறதுக்காக வாங்கிட்டு போனீங்க. மச்சான், போச்சு இப்ப லாட்டரி விழுந்த 2 நாள்ல ஹோட்டலே என்னவா மாத்திட்டான். இப்ப ரொம்ப சமத்தாயிட்டான்ல. வாங்க வாங்க. மேயப்பா, இவனுக்கு கவனி. தம்பி, எனக்கு கணக்கு வழக்கு சரியா பார்க்க வராது, அதனாலதான் அந்த பொறுப்பை படிச்ச உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நல்லா பாத்துக்குங்க, உங்களை சௌகரியமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த டிசைன் எங்கேஜ்மென்ட் ரிங் இருக்குங்களா? சாரி சார், ஸ்டாக் இல்ல, ஆர்டர் பண்ணுங்க செஞ்சு தரோம். ஆல்ரைட். ஆ, உங்க பேரு? ராமூர்த்தி. பாட்டி, என்னடா கண்ணு? பாட்டி, ஆண்டர் ராமு தொலை தாங்கல பாட்டி. ஐயோ, என்ன செய்றா? ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து எங்கேஜ்மென்ட் ரிங்னு சொல்லி போட்டு விட நாடு படிக்கிறா. ஐயோ, என்னால இது 1 நிமிஷம் கூட வைஷ வைஷ போட முடியாது. வைஷ வைஷ போட முடி. வேடா, இனி நீ வைஷ வைஷம் போட வேண்டாம்.
இன்னைக்கு நைட் உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி நீ ஊருக்கு போறது போயிடு 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 என்ன யாரும் தேட வேணாம். சரியான நேரத்துல அதிரடியா வந்து மது கல்யாணத்தை நடத்தி ஆசை தீர்றேன் பார்.